முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 28 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ராபர்ட் வயாஸ், ஜெயக்குமார், ரவீந்திரன் ஆகியோரை முன்கூட்டியே விடுதலை செய்யும் வகையில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் கடந்த 2014ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து தமிழக அரசை முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி தமிழக ஆளுநருக்கு அந்த தீர்மானத்தையும் அனுப்பி வைத்திருந்தது. இந்த நிலையில் தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராபர்ட் வயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் நிர்மல்குமார் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 7 பேர் விடுதலை தொடர்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை தீர்மானம் ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளதாகவும் அதன் தற்போதைய நிலை குறித்து தெரிவிக்க தங்களது 2 வார காலவாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். அதையேற்ற நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் 7 பேரை விடுதலை செய்யக்கோரி தமிழக உள்துறை செயலரிடம் கொடுத்த மனுவை பரிசீலித்து விரைந்து முடிவெடுக்க உத்தரவிடக் கோரி நடுநிலை தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அவகாசம் கோரியதை அடுத்து இது தொடர்பான வழக்கு விசாரணையை நீதிபதிகள் சுப்பையா மற்றும் சரவணன் அடங்கிய அமர்வு 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மௌனிகா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.